இந்த வருஷத்தில் நீங்கள் காத்து இருக்கிற ஒரு காரியம் அதி சீக்கிரத்தில் வரப்போகின்றது. கேட்பதற்கு சந்தோஷமாக இருக்குல்ல. ஏதோ ஒவ்வொரு நாளும் காலையில் வந்து நான் சந்தோஷப்படுத்துவதற்காக ஒரு பாசிட்டிவ் மெசேஜ் கொடுப்பதற்காக மாத்திரம் நான் இங்கே இல்லை. ஆண்டவர் நமக்கு உணர்த்துகின்ற வாக்குத்தத்தங்களை உங்கள் கண்முன்பாக வைத்து விசுவாசத்திலே நடப்பதற்காக ஆண்டவர் என்னை ஏவிக்கொண்டே இருக்கின்றார். இன்று காலையிலே ஆண்டவர் காட்டுகிற வசனம் ஏசாயா 60வது அதிகாரம் கடைசி வசனம். சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான், கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்திலே இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். இந்த காலையிலே ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், ஐ வில் டூ திங்ஸ் ஸ்விஃப்ட்லி ஃபார் யூ. நம்ம காத்திருக்கிற காரியத்திற்காக, அது ஜெபித்திருக்கிற காரியத்திற்காக ஆவலோடு ஜெபித்து கொண்டிருப்போம், ஆர்வத்தோடு ஜெபித்து கொண்டிருப்போம். கடந்த வருடம் முழுவதுமாய் காத்திருந்தோம். அது காத்திருப்பின் காலம், அது காத்திருப்பின் வருஷமாக இருக்கலாம். நீங்கள் கடனை எப்படி தீர்க்கலான்னு கவலையோடு உட்கார்ந்து கொண்டு இருக்கீங்க. கனவை எப்படி நிறைவேற்றலாம் அப்படின்னு சொல்லி ஏக்கத்தோடு ஒருவேளை உட்கார்ந்து கொண்டு இருக்கலாம். இல்லை கடமையை எப்படி நான் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு அச்சத்தோடு இருப்போமே. ஆனால் இந்த காலையில் ஆண்டவர் சொல்லுகிறார், தீவிரமாய் நான் செயல்பட போகிறேன். நீ கடனை ரொம்ப நாளாக அடைக்கணும்னு பிளான் போட்டுட்ருக்க, ஆனால் நான் சீக்கிரமாக அதை அடைப்பேன். கனவு எப்படி முடிக்க போகிறேன்னு நினைக்கிற, ஆனால் நான் தீவிரமாக இறங்கி அதை முடிக்க போகிறேன். அந்த கனவை, கடமையை ஆண்டவர் தீவிரமாய் செய்து முடிக்க இருக்கின்றார். நீங்கள் எதிர்பாராத வண்ணமாய் நீங்கள் யாருக்கோ எப்போ ஒரு காரியத்தை சொல்லியிருப்பீங்க, அந்த நபர் இப்போ வந்து உங்கள்கிட்ட உங்களோடு கூட பேச ஆரம்பிப்பார். டூ reach your destiny, God will send right people. எதற்க அவ்வளவு பெரிய கூட்டத்தோடு சென்று கொண்டிருக்கின்றார் மோசே, செங்கடல் இருக்கின்றது, 2 மில்லியன் பீப்புள், எப்படி கடக்க போகிறேன் ஆண்டவரே என்று சொல்லும்போது உன் கையில் என்ன இருக்கு? கோல் இருக்கு, அதை நீட்டு பிளக்கும். பின்புறமாக 600 chariots, பார்வோனின் ரதங்கள் வந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் இந்த 2 மில்லியன் பீப்புளும் தீவிரமாய் நடந்து சென்றார்கள். தி ரியாலிட்டி சேஸ் இஃப் தே ஹாவ் டு கிராஸ் இட் வில் டேக் அ லாங் டைம். ஆனால் தீவிரமாய் நடந்து சென்றார்கள். அந்த அவங்க நடந்து சென்றது மாத்திரமல்ல, அவர்களை மூழ்கடித்தும் அடித்தார். எதுக்க மலை போல, செங்கடலை போல, எப்படி நான் கடப்பேனோ என்று சொல்லி உங்களுக்கு எதிராக ஒன்று நின்று கொண்டு இருக்குமேனால் அது பனி போல நீங்கள் செய்வார். தீவிரமாய் ஏற்ற காலத்திலே செய்வார். அந்த காலம் இந்த அனுக்கிரக வருஷமாக இருக்கிறது. காத்திருக்கிறாங்க, எல்லாம் முடிந்தது என்று நினைத்தார்கள். சீரிய இராணுவத்தில் எல்லாம் களி கூர்ந்து கொண்டு இருந்தார்கள். 4 lepers, 4 குஷ்டரோகிகள் உள்ளே வருகிறதை 2 ராஜாக்கள் 7வது அதிகாரம் 7வது வசனத்தில் அவங்க பெரிய இஸ்ரவேல் ரதம் வருகிறதை போல கேட்கிறார்கள். விட்டு விட்டு ஓடி போகிறார்கள். எங்கே பட்டினியாக இருந்தார்களோ அங்கே ஒரு பெரிய விருந்து நடக்கின்றது. தீவிரமாய் செயல்படுவார். 13 வருஷமாய் பெரும் பாடோடு கூட யோசேப்பு பிரச்சனை மேல பிரச்சனை செய்யாத தவறுக்கு சிறையில காத்திருக்கின்றான். சரியான நேரத்திலே ஒரு நபரை அனுப்புகின்றார், பார்வோனை அழைக்கிறார் என்று சொல்லி ஆண்டவர் தீவிரமாய் செயல்படுவார். இந்த வருஷத்திலே வாக்குத்தத்தம் சொன்னதை போல சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான், கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்திலே அதை தீவிரமாய் நடப்பிப்பேன். நமக்காக ஆண்டவர் சிலரோடு பேசி கொண்டிருக்கின்றார். நமக்காக ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கின்றார். அது நமக்கு இப்போ தெரியாது, ஆனால் அவர் செய்யும் பொழுது சடன்லி தீவிரமாய் ஆண்டவர் எழுந்த நட என்று சொல்வார். அந்த நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குவோம். குட் மார்னிங்.